சரி உங்களுக்கு சூரிய மண்டலத்தை பத்தி தெரியுமா? ஆமா ஆமா எனக்கு தெரியும். நிக்கி எனக்கு சூரியனை பத்தி 9 கிரகங்களை பத்தி சொல்லிருக்கா. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இங்க ரொம்ப நடுங்குது. அட அந்த குட்டிகளை பாருங்க. என்னோட கரடி பொம்மை மாதிரி இருக்கு. ஆமா அது கரடிக்கதா புபு, துருவ கரடிகள். பாலைவனங்கள் பெரும்பாலும் காஞ்சிதான் இருக்கும். ஆனா சில தனியான இடங்கள்ல தண்ணி கிடைக்கும், அதை சுத்தி பசுமையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பாலைவனச்சோலை. பாலைவனச்சோலை. அப்போ மலை உச்சியிலயும் வருஷம் முழுக்க பனி இருக்குமா? ஆமா, மலை உச்சிகள் பனியால மூடப்பட்டிருக்கும். அங்க மெதுவா நகர்ற ஆறுகள் இருக்கும், அவையெல்லாம் பனி ஆறுகள். கோடை காலத்துல பனி உருகி வரும், நதிகள் ஏற்படும், அது சமவெளியை பார்த்து இறங்கி ஓடி வரும். குளிர்காலத்துல அது திரும்ப உறைஞ்சு போயிடும். அத பாத்தீங்களா? அதுதான் எரிமலை. எரிமலைகள் நெருப்பு மலைகள். அந்த மலைகளுக்குள்ள நெருப்பு மாதிரி லாவான்னு ஒரு தீக்குழம்பு இருக்கும், அது அப்பப்ப வெளியில வரும். வரும்போது எரிமலை சீற்றம் ஏற்படும். எரிமலை சீற்றமா? பயமா இருக்கு. தீவுனா என்ன? நாலு பக்கமும் கடலால சூழப்பட்ட குட்டி இடம் தான் தீவு. இப்ப தீவுனா என்னன்னு தெரிஞ்சதா? புபு உனக்கு தெரியுமா, ஆஸ்திரேலியா தான் உலகத்திலேயே பெரிய தீவு. அப்படியா? ஆனா நான் ஆஸ்திரேலியா ஒரு கண்டம்னுல நினைச்சேன். அதோட பருவங்கள் மாறும்போது இந்த காட்டு மரங்கள் குளிர்காலத்துல இலைகளை உதிர்க்கும், திரும்ப கோடையில முளைக்கும். இது இலையுதிர் காலம் புபு. இலைகள் ஆரஞ்சு இல்ல சிகப்பா மாறி சீக்கிரம் விழ தயாரா இருக்கு.